ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மினு சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, லாக்டவுன் ஸ்பெஷல் ரிவ்யூ. நம்ம சேனல்ல டெய்லியும் காலையில 10 மணிக்கு பிரீமியர் ஆயிட்டு இருக்கு. அதோட 4வது எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கொரியன்ல த சேஸ் அப்படின்னு 2017 வெளியான ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நாமத்துங்க. தி சேஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஊர்ல நடக்கிற தொடர் கொலைகள், இந்த கொலைகளை பண்ணது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிற 2 பேர், இதுதாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டீட்டெயிலான ரிவ்யூ என்ன அப்படின்னா, டியோ ஷோக் அப்படின்னு சொல்லி ஒரு பூட்டுக்கு சாவி தயாரிக்கிற ஒருத்தர், அவர் வந்து அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவர் தான் வந்து ஓனர். இவரோட பார்ட் டைம் ஜாப் தான் வந்து சாவி தயாரிக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் டைமா இவரோட வேலை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து இவர் படுக்க போவாரு, எல்லார்ட்டையும் ரெண்டு கேட்பாரு, யாரை பார்த்தாலும் முதல்ல வந்து எங்க பணம், எங்க வாடகை, எப்ப தருவ, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆளு. இப்படி போயிட்டு இருக்க இவரோட லைஃப்ல, இவரோட பிளாட்லயே வந்து ஒரு சில மரணங்கள் வந்து ஏற்படுது. காரணமானவங்க யாரு அப்படின்னு இவருக்கு வந்து தெரியல. இவரோட அப்பார்ட்மெண்ட்ல தங்கியிருந்த முன்னாள் ரிலேட்டிவ் ஆன சாய் அப்படிங்கிறவரு இவர்கிட்ட வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதே மாதிரி சீரீஸ் ஆஃப் மர்டர்ஸ் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு. அந்த கொலகாரனா நாங்க கண்டுபிடிக்கல, அந்த கேஸ வந்து ஆக்சிடென்ட் சொல்லி போலீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே பேட்டர்ல தான் இந்த கொலைகளும் நடக்குது. சோ வந்து அந்த கொலகாரனும் இந்த கொலகாரனும் ஒண்ணுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் அவரும் இறந்துருவாரு. இவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க இன்னொரு பொண்ணான ஜியோவும், அந்த பொண்ணும் வந்து காணாம போயிருக்கும். உடனே அந்த இடத்துக்கு ஜாய் டிடெக்டிவ் இருக்காருல, அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பியோங் டால் அப்படின்னு சொல்லி இன்னொரு டிடெக்டிவ் அவர் வருவாரு. அவரும் நம்ம டியோ சோக்கும் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. அவரும் வந்து இந்த கேஸ பத்தி நிறைய அவர் கேதர் பண்ணி வச்சிருப்பாரு. அவரும் வந்து டியோ ஷாக்ட எல்லாமே சொன்னோனே, இந்த மாதிரி என்னோட அப்பார்ட்மெண்ட்ல இன்னொரு பொண்ணு வந்து காணோம் அப்படிங்கும் போது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜியோ ஒன் அப்படிங்கிற பொண்ணை தேடி போறாங்க. தேடி போற இடத்துல இவங்க வந்து அந்த கொலையாளிய யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதாங்க இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல அந்த நான் சொன்ன மாதிரி அந்த லேண்ட் லார்ட் கேரக்டர்ல வந்து டியோஷோ அப்படிங்கிற கேரக்டர்ல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பாத்தோம்னா ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபியோங் டால் அப்படிங்கிற டிடெக்டிவ் கேரக்டர்ல பண்ணியிருக்கவரு, அவரும் வந்து ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். இந்த படத்துல மெயினான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஏஜ்டு பர்சன்ஸா தான் காட்டியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு வந்து இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து சினிமோட்டோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள், இன்ட்ரோடக்ஷன் சீன்ல இருந்து அந்த வீட்டை வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து அவங்க காட்சி அமைச்சிருக்கிறது சரி, எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த டியோ ஷோக்குங்கிற கேரக்டர்ல பண்ணிருக்கவும் சரி, அந்த ஃபியோங் டால் அப்படின்னு ரிலேட்டிவ் கேரக்டர்ல பண்ணிருக்கவும் சரி, அவங்க ரெண்டு பேருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுவும் அந்த லேண்ட்லார்ட் கேரக்டர் டியோ ஷாக் கேரக்டர்ல பண்ணிருக்கவர் பாத்தீங்க அப்படின்னா, எல்லார்ட்டையும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்ட் கேட்கறது, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்துக்கிற மாதிரி அவர் நடந்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவங்க மேல கொஞ்சம் பாசமா இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு கடை ஒன்று வாடகை கூட்டிருப்பாரு, அந்த கடையில வந்து ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு பேசுறதாகட்டும், அப்புறம் வந்து இந்த டிடெக்டிவ் ஒவ்வொன்றும் சொல்லும் போது அதை கேட்டு ஷாக் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாம் வந்து கொலை பண்றதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாம் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி இருப்பாரு. அதே மாதிரி அந்த டிடெக்டிவ் வந்து அவருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஸ்கோப் நிறையவே இருந்தது. ஒரு 2-3 சண்டே கஜில் கூட அவருக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லணும். இதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். தொடர் கொலைகள் நடக்குது, அந்த கொலைகளை யார் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு கொலையாளியை தேடி போற மாதிரி ஒரு படம். கொலைகள் வந்து கொஞ்சம் கொடூரமா தான் காட்டப்பட்டிருக்கு. அதனால வந்து ஃபேமிலியோட பாக்கிறது, குழந்தைகளை வந்து தவிர்த்தரலாம், மற்றபடி ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். எந்த ஒரு ஆபாச கட்சியிலும் இந்த படத்துல கிடையாது. இந்த படம் 2017 வெளியான ஒரு படம். இந்த படம் வந்து இப்ப நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் த சேஸ். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,
ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் பண்ணாலும் உங்களுக்கு உடனே வரும்.